நைட்டு டின்னருக்கு எப்பயும் ஒரே மாதிரி சப்பாத்தி தோசைன்னு இல்லாம கொஞ்சம் வித்தியாசமா அதே சமயம் உடம்புக்கு ஆரோக்கியமான சம்பா கோதுமை இட்லி இன்னைக்கு எப்படி பண்றதுன்னு பாக்கலாங்க. இதை நீங்க செஞ்சு கொடுத்தீங்கன்னா கூட ரெண்டு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. இதுக்கு நான் சின்ன கப்பால ஒரு கப் அளவுக்கு சம்பா கோதுமை எடுத்துட்டு வெறும் கடாயில போட்டு லைட்டா சூடு ஏறி கொஞ்சம் கலர் மாறுற வரைக்கும் வறுத்துக்கலாம். ரொம்ப வந்து ப்ரௌன் கலர் ஆகணும்னு அவசியம் இல்ல. லைட்டா இந்த அளவுக்கு வறுபட்டதும் இதை ஒரு பாத்திரத்துக்கு மாத்திக்கங்க. இது நல்லா சூட ஆறி வரட்டும். அதுக்குள்ள நம்ம இதுல வந்து காயும் கொஞ்சம் சேர்க்க போறோம். இதுல கேரட்டு, அப்புறம் வந்து நமக்கு தேவையான முட்டைகோசோ அல்லது காலிஃபிளவர் எது வேணாலும் சேர்த்துக்கலாங்க. இப்ப அதே கடாயில திரும்ப ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதும் கால் ஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு, ஒரு ஸ்பூன் கடலை பருப்பு சேர்த்திருக்கேன். அதே மாதிரி ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். நீங்க இந்த வேர்க்கடலைக்கு பதிலா முந்திரி சேர்க்கறதுனால சேர்க்கலாம். இந்த மாதிரி வேர்க்கடலை கடலை பருப்பு எல்லாம் செஞ்சு சேர்த்து செய்யும் போது வாயில அங்கங்க கடிபடுறது ரொம்ப நல்லா இருக்குங்க. இதுக்கு தனியா சைட் டிஷ் கூட தேவைப்படாது, அப்படியே சாப்பிட்டுடுவாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்டியா இருக்கும். இப்ப கடலை பருப்பு எல்லாம் நல்ல கலர் மாறி வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துட்டு காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகாயை நல்லா பொடி பொடியா கட் பண்ணிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு வெங்காயத்தை நல்லா பொடியா கட் பண்ணி சேர்த்துட்டு இப்ப இது கூட நமக்கு எந்த காய் வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு ஒரு கேரட்டை துருவி சேர்த்திருக்கேன். அதே மாதிரி நல்ல ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி அது சேர்த்திருக்கேன். இது வந்து காய வைக்காத பச்சை பட்டாணி இருக்கு இல்லைங்களா, அதை வந்து உரிச்சு சேர்த்திருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டா நல்ல காஞ்ச பட்டாணியை கூட வேக வச்சுட்டு சேர்த்துக்கலாம். இந்த பச்சை பட்டாணின்றதுனால நம்ம வதக்கும் போதே நல்லா வெந்து வந்துடும். இப்போ இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்குங்க. இது பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்குங்க, அதனால எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு டிஃபன் ரெசிபியா இருக்கும். இப்போ ரொம்ப வந்து சுருள சுருள வதங்கணும்னு அவசியம் இல்லை, இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்ப அடுப்பு ஆஃப் பண்ணி இதையும் நல்லா ஆற விட்டுக்கலாம். அதே சமயம் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சிருந்த கோதுமை ரவையும் நல்லா ஆறி இருக்கு. இப்ப இது கூட நம்ம எந்த கப்பால சம்பா கோதுமை ரவை அளந்து எடுத்தோமோ அதே கப்பால அரை கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி கோதுமை ரவை பாத்தீங்கன்னா ரொம்ப பெருசு பெருசா இருந்ததுன்னா நல்ல ஒரு ரெண்டு மூணு தடவை மிக்சியில போட்டு சுத்தி எடுத்துட்டீங்கன்னா நல்ல சின்ன சின்னதா இருக்கும், நமக்கு இட்லி நல்லா சாஃப்டா இருக்கும். ரொம்ப பெருசா இருந்ததுன்னா வந்து அந்த இட்லி வந்து ரொம்ப ரவரவையா அந்த பதத்துல இருக்கும். அதனால நம்ம சம்பா கோதுமையோட சைஸை பொறுத்து ரொம்ப பெருசா இருந்ததுன்னா கொஞ்சம் ரெண்டு மூணு சுத்து மிக்சியில சுத்தி எடுத்துக்கோங்க. இப்ப தயிர் சேர்த்து கலந்துட்டு அது கூட அதே கப்பால ஒரு கப் அளவுக்கு தண்ணி விட்டுருக்கேன். இப்ப இதுவே பாத்தீங்கன்னா நல்லா இந்த தண்ணியை உறிஞ்சிட்டு நல்லா டைட்டா ஊறி வந்துடும். இது கூட நம்ம வதக்கி வச்சிருக்க காய் சேர்த்துக்கலாம். இப்ப இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு ஒரு கால் ஸ்பூன் உப்பு சேர்த்திருக்கேன். எல்லாமே நம்ம ஃபைபரு அதே சமயம் உடம்புக்கு ஹெல்த்தியான எல்லா பொருளுமே சேர்த்து செய்யறதுனால ஆரோக்கியமான ஒரு டிஃபன் ரெசிபியா இருக்குங்க. இப்ப இதை நல்லா கலந்து விட்டு இது அப்படியே ஒரு 20-30 நிமிஷம் ஊற விட்டுடுங்க. ஏன்னா ரவை நல்லா ஊறிச்சுனாதான் நமக்கு வெந்து இட்லி நல்லா சாஃப்டா இருக்கும். இப்ப பாருங்க நம்ம இழுத்த தண்ணி தயிர் எல்லாத்தையுமே உறிஞ்சிட்டு கெட்டியா இருக்கு. தேவைப்பட்டா இந்த டைம்ல கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்ப இந்த பதத்துல இருக்கணும். கடைசியா இது கூட ஒரு 2 சிட்டிகை அளவுக்கு ஆப்ப சோடா சேர்த்துக்கலாம். இது சேர்த்து செய்யணும்னு அவசியம் இல்ல, கொஞ்சம் சேர்த்தோம்னா இட்லி நல்லா புசு புசுன்னு நல்லா ஃப்ளஃபியா வரும். அதுக்காக தான் இது சேர்க்காமலும் நீங்க செஞ்சு கொடுக்கலாம். அதே மாதிரி இந்த மாவை நம்ம இட்லியாவும் ஊத்தி கொடுக்கலாம், அல்லது குழிப்பணியார சட்டியில குட்டி குட்டியா குழிப்பணியாரமா ஊத்தி கொடுத்தாலும் நல்லா இருக்கும். இப்ப நான் இட்லி பிளேட்ல கொஞ்சமா எண்ணெய் தடவிருக்கேன். இதுல நம்ம மாவு எடுத்து விட்டுக்கலாம். இப்ப நம்ம எடுத்திருந்த அளவுல பாத்தீங்கன்னா ஒரு 7-8 இட்லி கிட்ட வருங்க. நம்ம வேர்க்கடலை கடலை பருப்பு இதெல்லாம் சேர்த்திருக்கிறதுனால வாயில கடிபடுறது ரொம்ப நல்லா இருக்கும். உடம்புக்கும் ரொம்ப நல்ல ஆரோக்கியமான ஒரு டிஃபன் ரெசிபியா இருக்கும். இத குழந்தைங்க கூட கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. இட்லி பிளேட்ல ஊத்திட்டு இட்லி பாத்திரத்துலயோ அல்லது இந்த மாதிரி கடாயில தண்ணி வச்சு ஸ்டாண்ட் போட்டு கூட நம்ம அதுல வச்சு வேக வச்சுக்கலாம். இது கரெக்டா ஒரு 10-15 நிமிஷம் மிதமான தீயில வேக வைங்க. இப்ப பாத்தீங்கன்னா இது நல்லா வெந்திருக்கு. இப்ப இதை வெளியே எடுத்து வச்சு லைட்டா கொஞ்சம் சூடு ஆறினதுக்கு அப்புறம் எடுத்துட்டு நம்ம சர்வ் பண்ணலாம். இதுக்கு சைட் டிஷ்னு பாத்தீங்கன்னா ஒரு இட்லி பொடியோட சர்வ் பண்ணா கூட ரொம்ப நல்லா இருக்குங்க. ஏன்னா இதுலயே நம்ம எல்லா காயும் காரம் எல்லாம் சேர்த்துருக்கிறதுனால இதை அப்படியே சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இதை ஒன்று தேங்காய் சட்னி தக்காளி சட்னி எல்லாம் சர்வ் பண்ணீங்கன்னா அட்டகாசமா இருக்கும். இப்போ பார்க்கவே ரொம்ப சூப்பரான நம்மளோட சம்பா கோதுமை மசாலா இட்லி ரெடி ஆயிடுது. கண்டிப்பாக டிஃபனுக்கு ஒரே மாதிரி இல்லாமல் நீங்களும் ஒரு முறை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.